கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை அவங்க உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்கிற பழக்கம் இருந்தது ஆனால் அது பைபிள் பழக்கம் இல்லை அந்த உள்ள பழக்கம் நாட்கள் பைபிள்ல ஒரே ஆளு நிறைய பேரை கல்யாணம் பண்ணாரு ஆனால் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பைபிள தவறாக புரிந்து கொள்ளாதே ஆதாம் என்ற ஒருவனுக்கு ஏவாள் என்ற ஒருத்தியைதான் அவர் கொடுத்தார் மறந்து போய் விட வேண்டாம் நோவா என்ற நீதிமானை தேர்ந்தெடுத்து பேளையை கட்டி உலகத்துல இருக்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டப்ப அவனுக்கு ஒரே ஒரு மனைவிதான் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தது நன்றாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த பொழுது அவன் ஒரே மனைவியுடன் தான் அவன் வாழ்ந்தான் அவள் மறித்த பிற்பாடுதான் இன்னொரு திருமணம் செய்கின்றான் ஆனபடி பைபிளில் சொல்லப்பட்ட மனிதர்கள் கடவுள் பயன்படுத்தின மனிதர்களிடத்துல சில தவறான முன்மாதிரிகள் இருக்கிறது நிறைய சரியான முன்மாதிரிகள் இருக்கிறது நமக்கு எது மேல ஆசை தேவ திட்டத்தின்படி நடக்கணும்னு ஆசையா இல்ல நம்ம சேரதுக்கேத்த மாதிரி பைபிள்ல பாயிண்ட் தேடுறது ஆசையா ரெண்டுக்குமே பைபிள் உதவி செய்யும் நம்ம தே விரும்புற மாதிரி பாயிண்ட் வேணும்னாலும் பைபிள்ல இருக்குது பைபிள் சொன்ன மாதிரி என்னைய தேவனுடைய விருப்பம் எது பிளான் காட் எது என்ற என் மனது சிந்திக்கிற சிந்தையும் என் கண்கள் பார்க்கிற பார்வையும் என் காதுகள் கற்றுக்கொண்டிருக்கிற மனோ நிலையிலும் அது இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் டௌரி வாங்காத நகை வாங்காத ஆம்பளை தான் எல்லாம் செஞ்சு செய்யணும்னு பைபிள் முன்மாதிரி காட்டுகிறது இந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் திருமண காரியத்தை பற்றி கிறிஸ்தவர்களே சரியான முடிவெடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் சாட்சி இழந்து போவோம் என்பதை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு